இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களிடம் நான் சென்றேன். அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உங்களில் இரு மனிதர்கள் காய்ச்சலால் அடைகின்ற துன்பத்தை ஒரே மனிதனாகிய நான் அடைகின்றேன் என்று சொன்னார்கள். நான் இந்த துன்பத்தின் காரணமாக தங்களுக்கு இருமடங்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதா இதற்கு காரணம் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அது அப்படித்தான். ஒரு முஸ்லிமை தைக்கும் ஒரு முள்ளாயினும் அதற்கு மேலான துன்பம் எதுவாயினும் அதற்கு பதிலாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதைப் போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிரச் செய்து மன்னிக்காமல் விடுவதில்லை என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி 5648.